முறவுகளை இப்போ சரியாக 3 மணி நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பருத்துறையில் முனையக்கிட்ட வந்து அந்த சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற மீன்பிடி படகுலாம் நிற்கிற கடற்கரையெல்லாம் நிற்கிறேன். என்ன பார்க்க போகிறீங்க வேண்டாம், இந்த வீடியோவில் திருக்கப்பட்டி கொண்டிருக்கிறேன், கிட்டத்தட்ட 1000க்கு மேலே திருக்கப்பட்டி கொண்டிருக்கிறேன். அவரோட இப்போ சந்திக்கப்படும், பாங்கோவில் போ. வணக்கம் ஐயா. வணக்கம். இது எந்த இடம் இது? இது பருத்திர முனை. பருத்திர முனை. என்ன என்ன வேலை தான் செய்யறீங்க? திருக்கிய வட்டி கொண்டு திருக்கிய வட்டி படிச்சு கருவாடு ஓட போறோம். கருவாடு எத்தனை இல்லை திருக்கண்டு இப்படி ஓட்டு? 1000 கிலோ. இங்க படிச்சு அதனால போறீங்க? இங்க இந்த கடல இல்ல. இந்த கடல திருக்க விலைக்கும் திருக்க விலை தான். இப்போ எப்போ வட்டு தொடங்கினேன்? இப்போ 2:30. வெத்தனோடைய முடியும்? 5 மணிக்கு முடியும். இன்னொன்னே முடியும். என்னென்ன திருக்கம் வந்துரு? எல்லாம் பூவா திருக்க, மணத் திருக்க, கருப்பு திருக்க. இப்போ வட்டுறது என்னது? இப்போ வட்டுறது கருவா திருக்கு. கருவா திருக்கு. கருவா திருக்கு. கருவாடு எத்தனை நாள் செல்லும் போட? 3 நாள். நாளை இண்டை போட்டால் 3 நாள் காயப்படும். கடைசி எங்கே ஏற்றுமதி ஆகும்? ஏற்றுமதி கொழும்பு புத்தளம். குழந்தைதான் பேர் செய்றீங்களா? ஓ இதான் பேர். என்னவா இப்போ என்ன சொல்றீங்க? என்ன பிரச்சனை? எண்ணெயால போட்டு முக்காவாசி போகவே இல்லை. நீங்க பிடிச்சோன்னு வரதில்ல பெரிய கடை வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் வியாபாரத்துக்கு எடுத்து ஓட்டுறோம். எங்கடை போட்டு வரலாம். பெட்ரோல்லாம் ஓடுது. அதுவும் பெட்ரோலும் இல்லை, எல்லாம் விலை கொண்டு இல்லை, எண்ணெய் இல்லை. இப்போ எவ்வளோ போகுது? இப்போ 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 பட்ஜெட் இருக்கா? 550. நீங்கள் எடுக்கிறது? நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் கருவாடு ஓட்ட முடியும்? கருவாடு ஓட்டால் பாருங்க, 3 கொண்டு கழிவு வரும். அதுக்கு தக்க மாதிரி கணக்கை பாருங்க. கூலிகள் அணிவியல் கூலி உப்பு 2000. பத்து பேர் வெட்டுறதுக்கு மட்டும்? ஓ நாங்கள் வந்து நீ கருவாடு காயப்படுற எல்லாம் வாங்கலாம். எத்தனை காய விடும்? மொத்தம் 3 நாள் காயப்படும். இந்த குப்படிச்சா இப்போ எந்த மேலே போனால் 3 நாள் காயப்படும். என்ன பிரச்சனை கிடையாது? எண்ணெய் இல்லை, அங்கே நின்றுட்டு போட்டு கிடைஞ்சது 1000 கிலோ திருக்க வந்து வெட்டி கொண்டு முடிய தொடங்கி இருக்கு. திருக்க கருவாடு வந்து நான் இப்ப நிக்கிற இடம் வந்து கருத்துற முனைய கிட்ட நிக்கிறேன். ரெண்டரை தொடங்க தெரியாது பாருங்க. இந்த திருக்க இந்த தோல் வந்து குழம்பு கேட்டு செய்து நகிரியாக்க போதும். ஆனால் என்னத்துக்கு கண்டு தெரியாது, பேசுறதுக்கு சொல்லல, வேறு என்ன சாப்பாடு கொடுக்கல.
தோலை மட்டும் எடுத்து நயிரியாக அனுப்பப்படும். குழம்பு கேட்டுமா சார்? அது குழம்பு குழம்பு குத்தலாம். பருத்துற முனையில் இருக்கிற சர்ச்சுக்கு முன்னால் இருக்கிற அந்த படகுகளுக்கு முன்னால் தான் மண் இதுபட்டப்படுது. காரணம் ஆயிரங்களை திருக்கியாம் 2 மணி தொடங்கியிருக்கோம், 300 கிலோ வட்டியாச்சாம். கொம்புளியல் சேர்ந்த எல்லாம் பேர் நடக்குது பாருங்க. உப்பு போடுற கொம்புளியல், வெட்டுற ஃபுல்லாக ஆம்புளியல். அங்கே பாருங்க, அங்கே வெட்டுற திருக்கியல் வந்து இந்த மேடையில் வந்து ஒரு சாக்கு மாதிரி ஒன்று போட்டு கருவாடு காணி காயப்படப்பட்டிருக்கு பாருங்க. இது ஏற்கனவே வந்து 2-3 நாளைக்கு மேல் போடப்பட்ட திருக்கியல் வந்து கருவாடு ஆகிக்கொண்டிருக்குது பாருங்க. இந்த திருக்க கருவாடையில் வந்து ஏற்றுமை செய்யணும். தோலை வந்து நயிரியாவில் அங்கே ஏற்றுமை செய்யணும். இன்றைக்கு நாங்கள் எப்படி திருக்க வட்டினம் இந்த முனைக்கு முன்னால் பருத்துற முனைக்கு முன்னால் வந்து 1000 கிலோ திருக்க வந்து வட்டி கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட 3-3.5 போல. அதுதான் இன்றைக்கு நான் காணொலியில் காட்டியிருந்தாங்க. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். என்று உங்கள் வெல்வெட் சுலக்ஷ். பாய் பாய்.